Hi friends, welcome to Craft New Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹோம்மேட் எப்படி ஃபெவிகால் ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ரொம்ப நாளா வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிட்டே இருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. சோ அதனால இன்னைக்கு நம்ம வந்து ஹோம்மேட் எப்படி ஃபெவிகால் ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்காக ஒரு பவுல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூன்ல இருந்து நான் மெஷர்மென்ட் பண்ணி சொல்றேன். இப்போ நான் இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் மீடியமாக தான் செய்ய போகிறேன் க்ளூ. அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதோட கொஞ்சம் குட்டி ஸ்பூன் தான் இது. ஸோ இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேருந்தே கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா நான் குறைச்சிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை வந்து ஆட் பண்ணணும். இந்த க்ளூ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம எதுவுமே வந்து காய்ச்செல்லாம் தேவையில்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டக்குன்னு நமக்கு கம் தீந்து போச்சு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து பேப்பரில் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இல்லை நம்ம சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மைதாக்கு வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை, அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இருந்தாலே போதும். ஸோ அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளூ மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒட்டும் சாதாரணமாகவே. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி மைதா வச்சு நான் வந்து பண்ணி காட்டினேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு மாவில் பண்ணலாம், பட் அது வந்து கண்டிப்பாக ஒட்டாது. மைதாவாக இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக ஒட்டிக்கும். அதனால தான் மைதாவில் வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். க்ளூ பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளான இந்த மெத்தட் சொல்லித்தரேன். இன்னும் நிறைய வீடியோஸில் வந்து நான் க்ளூ வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போடுறேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ண போகிறேன், ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் இந்தளவுக்கு இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான் நம்மளோட க்ளூ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணா அப்படின்னா இதை வந்து காய்ச்சிக்கலாம். நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. நமக்கு இது வந்து ஒரு 4 டேஸ்லேருந்து 5 டேஸ் வரல நல்லா வந்து கெட்டு போகாமல் வரும். ஸோ நீங்கள் வந்து இதை டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். வீட்டில் மைதா இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ஃபெவிக்கால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து எந்த கண்டெய்னர் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் வந்து காற்று போகாத மாதிரி இருக்கணும், இல்லை அப்படின்னா இது வந்து கெட்டியாயிரும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபெவிக்கால் பட்டிலே இருக்கு இல்லையா, அதிலே நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா காலியான ஃபெவிக்கால் டப்பா, அதனால் இதில் தான் நான் போட்டு வைக்க போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த ஏர்டைட் பாக்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஃபெவிக்கால் காலியான பாட்டிலே இருக்குன்னா நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து இங்கிட்ட இந்த பாட்டில் இருந்ததுனால இது வந்து பெரிய பாட்டிலாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதில் நான் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம பேப்பர் ஒட்டுறதுக்கெலாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் கார்ட்போர்டு வந்து ஒட்டுமா இல்லை ஒட்டாது. ஸோ நம்ம வந்து பேப்பர் வந்து சிம்பிளாக கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் வந்து இது நல்லா யூஸ் ஆகும். இன்னும் காய்ச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து ஒரு வாரத்துக்கு பார்க்கும்போது நல்லா கெடாமவே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையுமே எடுத்து நான் இந்த பாட்டிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒட்டும். ஸோ உங்ககிட்ட மைதா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து இதில் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டப்பா பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஏர்டைட்டாக தான் இருக்கும். மூடியோடு இருந்ததுனால நான் வந்து இதை எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் நம்ம சிம்பிளாக ஏதாவது ஒரு ஃப்ளார் மாதிரி பண்ணி பார்க்கலாம், ஒட்டுதா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தான். என்கிட்ட க்ளூ வந்து அவசரத்துக்கு இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டக்குன்னு வந்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தேவைங்கிறப்போ நம்ம புதுசாக ரெடி பண்ணி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஒட்டிக்கும், ஆனால் கொஞ்சம் காயத்துக்கு மட்டும் லேட் ஆகும். நம்ம ஃபெவிக்கால் நார்மலாக போட்டாலும் அதே மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.